ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பச்சை பயிறு சாதம் நான் என்னோடய ஸ்டைலில் எப்படி செஞ்சுருக்கேன்றது தான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, ப்ளீஸ் ப்ளீஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்ககிட்ட வந்து சேரும். இப்போ நம்ம பச்சை பயிறு சாதம் எப்படி செய்யலான்றதை வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இந்த சாதம் செய்கிறதுக்காக நான் பிரியாணி அரிசி 1/4 கிலோ எடுத்திருக்கேன். பச்சை பயிரை 4 to 5 hours வந்து ஊற வச்சு எடுத்திருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி தலை எடுத்திருக்கேன். 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகாய், 2 தக்காளி எடுத்திருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்து எடுத்திருக்கேன். தாளிக்கிறதுக்கு ஜீரகம் கடுகு எடுத்திருக்கேன். அப்புறம் ரெட் சில்லி பவுடரும் மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு. இந்த பொருட்களை வச்சு நான் எப்படி பச்சை பயிறு சாதம் வந்து செய்கிறேன் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இந்த சாதத்தை வந்து நீங்கள் குக்கரில் செஞ்சுக்கோங்க. நீங்கள் குக்கரில் செஞ்சால் தான் இது கரெக்டாக பதத்துக்கு வரும். இல்லைன்னா உங்களுக்கு நீங்கள் தம் போட்டோ இல்லை நார்மலாக நம்ம செய்கிற மாதிரி விதத்தில் செஞ்சோன்னா அது அந்தளவுக்கு சரியாக எனக்கு வரலை. பட் நான் வந்து குக்கரில் தான் செஞ்சேன். உங்களுக்கும் எப்படி கன்வீனியன்ட்னோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. பட் பெஸ்ட்டு வந்து குக்கரில் செய்யுங்க, அது ரொம்ப நல்லாயிருக்கும். குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. சூடானதுக்கப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் வந்து கடுகு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் வந்து ஜீரண சக்திக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒன்று, ஸோ அதை சேர்த்துக்கோங்க. கடுகும் ஜீரகமும் நல்லா பொரிஞ்சு வரணும். ஸோ கடுகு ஜீரகம் ரெண்டுமே பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற 2 பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கணும். வெங்காயம் வந்து நல்லா ஒரு கோல்டன் கலருக்கு வந்து நல்லா அது வதங்கி வரணும். ஸோ அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். எண்ணெய் வந்து ஜாஸ்தி சேர்த்துக்காதீங்க. ஏன்னா குக்கரில் நம்ம செய்கிறோம் அப்படின்றதுனால எண்ணெய் வந்து அந்த சாதத்துக்கு அடியில் வந்து அப்படியே ஸ்டோர் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு அந்த சாப்பிடும்போது திகட்டும், நல்லா இருக்காது. வெங்காயம் வதங்கிறதுக்காக நம்ம தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக வந்து நம்ம சாதத்துக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா ஒரு கோல்டன் கலருக்கு வந்துருச்சு வெங்காயம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம், ஸோ அதையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், ஸோ அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாமே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த சாதத்தை வந்து கண்டிப்பாக நீங்கள் சின்ன பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பச்சை பயிரை வந்து நார்மலாக நம்ம பாயில் பண்ணியோ நார்மலாக நம்ம கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க பசங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரைஸாக செஞ்சு கொடுங்க, அதுவும் லஞ்சுக்கு ரெடி பண்ணி கொடுங்க. கண்டிப்பாக எல்லாமே ஃபினிஷ் பண்ணி காலியாக தான் வரும் லஞ்ச் பாக்ஸ் பாருங்கள், அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ நான் என்ன சேர்த்துருக்கேன்னா, மஞ்சள் தூள் 1 ஸ்பூனும் ரெட் சில்லி பவுடரும் சேர்த்துருக்கேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் இதை சேர்க்கும்போது ரெக்கார்ட் பண்ணலை. காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. நான் வந்து பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்றதுனால நான் 1 ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். ஸோ நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம பச்சை பயிரை ஆட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக பச்சை பயிரை 4 to 5 hours வந்து 5 hours வந்து நீங்கள் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நம்ம கையால் எடுத்து பார்த்தோன்னா அந்த பச்சை பயிறு வந்து உடையணும். ஸோ அந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா சாதத்துலேயும் ரொம்ப குழையாது, ரொம்பவுமே வந்து வேகாமையும் இருக்காது, ரொம்ப நல்லாயிருக்கும் கரெக்டான பதத்தில். அரிசி ஊற வச்சு அதையும் நான் ஆட் பண்ணிட்டேன். நாம் இதை வந்து நார்மல் அரிசியில் நம்ம சாப்பாடு செய்கிற அரிசியில் கூட நம்ம வந்து இந்த சாதத்தை வந்து செய்யலாம். அதுவும் ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும், நல்லாயிருக்கும். பட் நான் வந்து பிரியாணி அரிசி இருந்துச்சு, ஸோ அதில் செய்யலாம் அப்படின்னு தான் எடுத்தேன். இதை வந்து ஒரு புலாவ் மாதிரி கூட செய்யலாம், அதுவும் நல்லாயிருக்கும். அந்த டேஸ்ட்டும் ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த செம்பில் தான் நான் வந்து அரிசியை வந்து அளந்து எடுத்தேன். ஸோ ஒரு கிளாஸுக்கு 2 கிளாஸ் தண்ணி அப்படின்ற பதத்துக்கு நம்ம 2 கிளாஸுக்கு நம்ம தண்ணியை ஊற்றிக்கலாம்.
நீங்கள் அரிசிக்கு மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, பருப்புக்கு ஆட் பண்ண வேண்டாம், ஏன்னா நம்ம ஊற வச்சு எடுத்ததுனால சீக்கிரமாகவே அது கூடவே வெந்துடும். ஸோ இப்போ சாதத்துக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி தலையை வந்து தூவி மேலே விட்டுடலாம். குக்கரை மூடி ஒரு 3 விசில் விட்டுருவோம். நம்ம வந்து 3 விசிலுக்கு மேலே விடாதீங்க, 3 விசில் போதும். ஏன்னா அதுக்கு மேலே நீங்கள் விட்டிங்கன்னா அந்த பருப்பு வந்து அந்த பாசி பயிர் இருக்கு இல்லைங்களா, அது ரொம்ப வந்து வெந்து குழஞ்சி போயிடும் சாதத்தோடு, அது நல்லா இருக்காது டேஸ்ட்டு. கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சமாக முழுசு முழுசாக அது இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இது வந்து 3 விசில் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ இப்போ 3 விசில் முடிஞ்சிருச்சு. ப்ரெஷர் எல்லாம் போனதுக்கப்புறம் நான் இதை ஓப்பன் பண்ணுறேன், எப்படி சாதம் வந்திருக்குன்றத பார்ப்போம். வா, சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இந்த பச்சை பயிரெலாம் மேலே பாருங்கள் சாதத்தோட. இப்போ நம்ம வந்து இப்போ கிளறி கொடுக்கும்போது நம்ம அந்த இதில் வந்து ஸ்பூனில் வந்து ஒட்டக்கூடாது, இது ரைஸ் வந்து ஒட்டக்கூடாது. நல்லா பாருங்கள் உதிரியாக இருக்குது, நல்லா வெந்துருச்சு, அரிசியும் நல்லா வெந்துருச்சு, அந்த பச்சை பயிரும் நல்ல ஒரு பதமான பதத்துக்கு வந்து வெந்திருக்கு. இதுதான் கரெக்டான ஒரு இது சாதம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனல் லுக் வந்து என்னோடய பச்சை பயிர் சாதம் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்கள்கிட்ட வந்து சேரும். எனக்கு தெரிஞ்ச இன்னும் நிறைய சமையலை வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.